இது ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் சீரீஸ். ஏற்கனவே நான் லாக்டவுன் பீரியட்ல சில புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாரும் படிக்கக்கூடிய காமன் புக்ஸ். இப்போ நான் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ் வந்து ஈவெக்ஸ் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான புக்ஸ். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பெரா. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ புக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். டிசைன் இண்டஸ்ட்ரியை 2010 முன்னாடி 2010 பின்னாடின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். 2010 தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஈவெக்ஸ் டிசைன் அப்படிங்கிற நேமில் டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து தனியாக வந்து க்ரோ ஆச்சு. ஆனால் 2010 முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஈவெக்ஸ் டிசைனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ நாங்கள் அதுக்கு சொன்ன பேர் வந்து ஒரு காமன் சென்ஸ் டிசைன் அல்லது டெக்னாலஜி டிசைன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். யாராவது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இது டெக்னாலஜிக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் இன்பெட்வீன்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் யாருக்குமே அது புரியாது. ஸோ ஏன் இந்த ஹிஸ்ட்ரி இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து டான் நார்மன் அப்படிங்கிறவர் ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் வந்து யூஎக்ஸ் டிசைன். அவர் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கோட பேர் வந்து த டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ். ஸோ டான் நார்மன் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது அங்கேருந்து ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, டோர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான டிவைஸ். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்று புஷ் பண்ணணும், இல்லாட்டினா புல் பண்ணணும். ஆனால் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய டோர் வந்து ஸ்லைடிங்கான டோர். ஸோ இதை ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்டிவ் சிம்பிள் வந்து அந்த டோரில் இல்லை. அதனால் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு. பின்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதுகிறாரு. ஸோ அந்த ஆர்டிக்கிளுக்கு வந்து அவர் நார்மன்ஸ் டோர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்கிறாரு. அந்த ஆர்டிக்கிள் வந்து பயங்கரமாக வந்து பாப்புலர் ஆகிடுது. ஸோ இதுக்கு பிறகுதான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸில் இருக்கக்கூடிய டிசைன் ப்ராப்ளம்ஸை பற்றி ஒரு புக்கு எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புக்கை எழுதுறாரு. அந்த புக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த புக்கோட பேர் வந்து த டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ். ஸோ இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளைட்டோடைய டோர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை வந்து அவர் சைக்கோபேத்தாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவர் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஹியூமன் எரர்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து ஹியூமன் எரர்னு சொல்லி அவங்க பிளேம் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ஹியூமனை வந்து ரொம்ப வந்து தப்பாக சொல்கிறாங்க. பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ தூரம் இன்எஃபிஷியன்சியாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் வந்து ஹியூமன் எரர் கிடையாது, அதில் வந்து ஒரு டிசைன் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால், உடனே நம்ம வந்து அதுக்குண்டான சர்க்கியூட் போர்டை வந்து ரீடிசைன் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஆனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு காரணமாக வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மொத்த ப்ராப்ளத்தையும் நம்ம ஹியூமன் மேலே சொல்லிடுறோம். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணவே மாட்டேங்கிறோம். அதுக்கு வந்து காமனாக வந்து ஹியூமன் எரர்னு சொல்லிடுறோம். ஸோ இதை பற்றி வந்து டான் நார்மன் வந்து ஹியூமன் எரர் நாட் அ பேட் டிசைன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ரீசெண்டாக நம்ம ஊரில் மாதவரம் பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கண்டெய்னர் கொண்டு போன ட்ரக்கு வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து அந்த ட்ரக்கை வெளியில் எடுக்கிறதுக்கு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பிரிட்ஜை உடைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, லாரியை வந்து டோ பண்ணி வெளியில் இழுக்கலாமா அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரமாக அந்த இடத்துல பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனலாக வந்து இந்த ட்ரக்கோடைய கண்டெய்னரை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்து அதை கட் பண்ணி ட்ரக்கை வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னோம்னா, ட்ரக்கோடைய கண்டெய்னரை கட் பண்ணும்போது ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உண்மையான ப்ராப்ளம் என்ன, அந்த பிரிட்ஜுக்கு கீழே போன அந்த ட்ரக்கு வந்து மாட்டிக்கிடுச்சு. இப்போ அந்த ட்ரக்கை வந்து கண்டெய்னரோட டேமேஜ் இல்லாமல் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து மாட்டின ட்ரக்கை வெளியில் எடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ அநேகமாக இப்போ உங்கள் மைண்டில் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சாப்டர்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த புக்கை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் மேலே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். ஒரு ஈவெக்ஸ் டிசைனராக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படிக்கணும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தன், பை பை.